நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் குரு முருகன் பேசுகிறேன். நம்ம நாம் தமிழர் கட்சி சார்பாக தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஒவ்வொரு வேட்பாளர்களையா பேட்டிட்டுருக்குறோம். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அந்த சின்ன செல்ஃபோனை வச்சு உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் கொடுத்துட்ருக்குறீங்க. தொடர்ச்சியாக நீங்கள் கொடுப்பீங்கிற நம்பிக்கையோடு இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் இன்னொருத்தட்ட பேட்டி எடுக்க போகிறோம். நீங்கள் அனுப்பின கேள்விகளை கேட்குறேன். சமரசம் இல்லாத கேள்விகள், பதில்கள் எப்படி வருதுன்னு பார்ப்போமா. வணக்கம். நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் வேல் பிடித்து நிற்கிறார். ஒரு பக்கம் இந்த பக்கம் பாஜக வேல் பிடிக்குது. இதெல்லாம் எப்படி பார்க்குறது? நீங்கள் பாஜகவினுடைய கையாள் அப்படின்னு வச்சுக்கலாமா? பாரதிய ஜனதா கட்சி இந்திய நிலப்பரப்பில் தோன்றி எத்தனை நாட்கள் ஆயிற்று? நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் தோன்றி எத்தனை நாட்கள் ஆயிற்று? இரண்டையும் ஒப்பிட்டு பாருங்கள். இத்தனை ஆண்டு காலம் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இதுவரை வேலை பற்றி பேசினது கிடையாது. அவன் சொன்னதெல்லாம் ஓம் காளி ஜெய் காளி ஜெய் ஸ்ரீராம் இந்த கோஷத்தை தான் போட்டுக்கிட்டு இருந்தான். கடந்த 10 ஆண்டுகளில் நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணினுடைய பண்பாட்டு மீட்சியை முன்னெடுத்து வருகிறது. பண்பாட்டு மீட்சி இல்லாமல் ஒரு தேசிய இன விடுதலை சாத்தியப்படாது என்ற நம்மளுடைய அம்பேத்கருடைய வழிகாட்டுதலின்படி நாங்கள் வீரத்தமிழர் முன்னணி என்ற ஒன்றை வைத்து எங்களுடைய முப்பாட்டன் முருகன் தமிழர் கடவுள் முருகனை நாங்கள் கையில் எடுத்து வேலை எடுத்து நாங்கள் ஊர் ஊராக சுற்றி வருகிறோம். வேல் என்பது தமிழர்களுடைய அடையாளம். நாங்கள் வந்து இந்துக்களாக வாழ்ந்தவர்கள் அல்ல, நாங்கள் சைவர்கள், வீர சைவர்கள். நாங்கள் வேல் எடுத்து எங்கள் முன்னோன் எங்களை காத்திருக்கிறான். அப்படி நாங்கள் பெருமையாக வாழ்ந்த ஒரு தேசிய இனத்தின் மக்கள் எங்களுடைய பண்பாட்டை இழந்ததனுடைய விளைவு நாங்கள் நடுத்தரவில் நிற்கிறோம். அதை மீட்க வேண்டும் என்பதற்காக நாம் தமிழர் கட்சி வேலெடுத்து மக்களிடத்திலே பரப்புரை செய்கிறது. நம்முடைய முன்னோன் முருகன் என்று இதை வந்து ஒட்டு பிடிச்சிக்கிட்டு ஓம் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஓம் காளி ஜெய் காளின்னு கத்திக்கிட்டு இருந்தவன் இன்றைக்கி திடீர்னு வேலை தூக்கிட்டு வேல் வேல் வெற்றி வேல் வீர வேல்னு அலையிறான். இது எப்படி நீங்கள் ரெண்டையும் நீங்கள் எப்படி ஒப்பிட்டு பார்க்குறீங்க? இது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்படி பாரதிய ஜனதா கட்சி முருகனை வேலை தூக்கி கொண்டு சுற்றுகிறது, எனவே பாரதிய ஜனதாவும் நாம் தமிழரும் ஒன்றும் என்று நீங்கள் பேசுகிறீர்கள் என்றால் தமிழ்நாட்டை தாண்டி வேல் எங்கே சென்றிருக்கிறது? ஆந்திராவில் இருக்கிறதா, கேரளாவில் இருக்கா, ராஜஸ்தானில் இருக்கிறதா, டெல்லியில் இருக்கிறதா, அல்லது என் முப்பாட்டன் முருகனை எங்கே கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சியினர், இந்துத்துவம் பேசுகிறவர்கள்? அதற்கும் இதற்கும் சம்பந்தம் அல்ல. எங்களுடைய ஆதிப்பாட்டன் சிவன், எங்களுடைய முப்பாட்டன் முருகன், எங்கள் பண்பாட்டு புரட்சியை நாங்கள் செய்து எங்களுடைய தேசிய விடுதலை நாங்கள் உறுதி செய்ய நினைக்கிறோம். எனவே நாங்கள் வேலெடுத்து மக்களிடத்தில் கொண்டு செல்கிறோம். முப்பாட்டன் முருகன் அவன் தமிழ் கடவுள், தமிழர்களுடைய முன்னோன் என்பதை நாங்கள் வலியுறுத்தி நாங்கள் எங்களுடைய தெய்வ வழிபாட்டை நாங்கள் உறுதி செய்கிறோம். தமிழர் கட்சி இந்த முறை தனியாக போட்டி போடுற அப்படிங்கக்கூடிய விஷ பரீட்சை எடுத்து இப்படி நீங்கள் செய்கிறதுனால உங்களுடைய வாக்கு திமுக தோல்வியை அடையிறதுக்கு உதவும், அதனால் அதிமுக வெற்றி பெற்றோம் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு இருக்குது. வாக்குகள் பிரியும் போது திமுகவுடைய வெற்றி வாய்ப்பை இழந்துற வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு பாஜகவுடைய மறைமுக கூட்டணியாளாகவும் அதிமுகவுடைய மறைமுக கூட்டணியாளாகவும் செயல்படுறீங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு திமுகவிலிருந்து இருக்குது. இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுவது, நாம் தமிழர் கட்சிக்கு என்ற ஒரு தனித்த தத்துவம் இருக்கிறது. தத்துவத்தை வைத்து அரசியல் செய்கிற நாம் தமிழர் கட்சி தனித்துத்தான் களம் காண முடியும். எங்களுடைய தத்துவத்திற்கு நாங்கள் எவரோடும் கூட்டணி சேர்க்க முடியாது. இப்போ எங்களுக்கு ஒரு கொள்கை முடிவு இருக்கிறது. பெண்களுக்கு சரியாக சமமாக தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்க வேண்டும், அரசு பணிகளில் வாய்ப்பளிக்க வேண்டும்ன்ற ஒரு கொள்கை முடிவு இருக்கிறது. அப்போ 234 சட்டமன்ற தொகுதிகளில் 117 பெண்கள், 117 ஆண்களை கொடுத்து நாங்கள் தனித்து நிற்பதால் எங்களால் முடிவெடுத்து செயல் முடிகிறது. நாங்கள் எவரோடு கூட்டணி வைத்து இந்த கொள்கையை நாங்கள் செயல்படுத்துவது? நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுவதால் திமுகவுக்கு இழப்பு என்றால் திமுக செய்த துரோகம், தமிழர்களுக்கு இழைத்த பெரும் இழப்பு, அது பெரும் சாபக்கேடு. அதனால் திமுகவுக்கு அந்த இழப்பை சந்திக்கிறது. இதனால் வந்து நாங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு துணை நிற்கிறோம் என்றால் எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க? அவர்கள் இந்து முன்னணி என்று ஒன்று வைத்திருக்கிறார்கள், நாங்கள் வீரத்தமிழர் முன்னணி என்று ஒன்றை வைக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் இந்துக்கள் கிடையாது, நாங்கள் வீர சைவர்கள். இதை நீங்கள் ஒப்பிட்டு பேசுவீங்களா? அப்படி பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற 90% பேர் இந்துக்கள் என்று ஐயா ஸ்டாலின் சொல்கிறாரே. முதலமைச்சர் எடப்பாடியை விட முதலில் என்னிடம்தான் அலைபேசியில் பேசுவார் ஐயா மோடி என்று ஐயா ஸ்டாலின் சொல்கிறாங்களே. அப்போ அதனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஏ அணி திமுகன்னு நாங்கள் சொல்கிறதா? பாரதிய ஜனதா கட்சியினை எடுப்பா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படுகிறது என்று நாங்கள் சொல்வதா? அப்படி அல்ல. நாங்கள் ஒரு தனித்த தத்துவத்தை வைத்துக்கிறோம். இந்த தத்துவத்தை மக்களிடத்தில் கடத்தி, மக்களிடத்தில் விதைத்து, அதை அரசியலாக்கி, அந்த அரசியல் தத்துவத்தின் மூலம் ஆட்சி அதிகாரத்தை பிடித்து, நாங்கள் என்ன நினைக்கிறோமோ, எங்கள் நாடு எப்படி இருக்க வேண்டும் என்ற பெருங்கனவு காண்கிறோமோ, அந்த நாட்டை உருவாக்க நாங்கள் துடிக்கிறோம். எனவே நாம் தமிழர் கட்சி
தனித்து களம் காண்கிறது. இதில் திமுகவுக்கு இழப்பு, பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு என்பதெல்லாம் ஒரு அரசியல் புரிதலற்றவர்கள் பேசக்கூடிய ஒரு விடயம். இதற்கு நாங்கள் வந்து விளக்கம் கொடுக்க வேண்டிய தேவையே கிடையாது. எங்களுடைய தத்துவத்தை எவர் உள்வாங்கிக் கொள்கிறார்களோ, எங்களுடைய அரசியலை எவர் தொடர்ந்து உற்று நோக்குகிறார்களோ, அவர்களுக்கு தெரியும் நாங்கள் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று. நாம் தமிழர் கட்சி தனித்தே தான் களம் காணும், அதில் எந்த மாறுபாடும் இல்லை. முறை வாக்களிக்கக்கூடிய புதிய வாக்காளர்கள், இந்த வாக்காளர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நோட்டாவில் ஓட்டு போடுவோம், நோட்டா தான் எங்களுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நோட்டாவில் ஓட்டு போடுறவங்களுக்கும், முதல் முறை வாக்களிக்கக்கூடிய புதிய வாக்காளர்களுக்கும், ஒரு தேர்தலில் போட்டி போடக்கூடிய வேட்பாளராக நீங்கள் சொல்ல விரும்புகிறது என்ன? முதல் தலைமுறை வாக்காளர்களுக்கு, உங்களின் மூத்தவர்கள், நாங்கள் ஒரு மிகப்பெரிய வேண்டுகோளை வைக்கிறோம். எல்லோரும் தயவு செய்து கட்டாயம் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்கு செலுத்துங்கள். வாக்கு செலுத்துவது என்பது ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஜனநாயக கடமை. அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு ஒரு இடத்தில் கையேந்தி பிச்சை எடுத்து ஓட்டுக்கு காசு வாங்கி கொண்டு வாக்கு செலுத்த வேண்டும் என்ற இழிநிலைக்கு நீங்களும் சென்று விடாதீர்கள். நமது முன்னோர்கள் அதை செய்ததன் விளைவுதான் நாம் இயற்கை வளங்களை, மண் வளங்களை, காடு வளங்களை, கல்வியை, மருத்துவத்தை அனைத்தையும் இழந்து நாதியற்ற மக்களாக, நாதியற்ற இனமாக நாம் நடுத்தரவில் நின்று கொண்டிருக்கிறோம். எனவே ஒரு புதிய அரசியல் சித்தாந்தத்தை நீங்கள் உருவாக்குங்கள். வாக்குக்கு ஓட்டுக்கு காசு வாங்க மாட்டோம் என்ற பெரும் நிலைப்பாட்டை நீங்கள் எடுக்க வேண்டும். அடுத்ததாக, எவர் ஒருவர் தத்துவத்தை முன்னிறுத்தி அரசியல் செய்கிறார்கள், இந்த நாடு இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று ஒரு பெருங்கனவை முன்னிறுத்தி எவர் ஒரு அரசியல் செய்கிறார், இதையெல்லாம் முற்று நோக்கி அலசி ஆராய்ந்து சரியான அரசியல் தலைவரை தேர்ந்தெடுங்கள். எவரும் சரியில்லை என்று நீங்கள் நோட்டாவுக்கு வாக்கு செலுத்தாதீர்கள். நோட்டாவுக்கு வாக்கு செலுத்துவதனும் மீண்டும் மீண்டும் ஒரு அயோக்கியனை, ஒரு திருடனை, ஒரு கொள்ளைக்காரனை நீங்கள் அதிகாரத்தில் அமர வைக்கிறீர்களே ஒழிய ஒருபோதும் ஒரு தூய அரசியல் அங்கே பிறக்க வாய்ப்பு கிடையாது. எவருமே சரியில்லை என்ற நிலை உங்களுக்கு வந்தால் நீங்களே தூய அரசியல் தலைமையாக மாறுங்கள். அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும், அதை நிறைவு செய்யும் சேவையும் என்பதை உணர்ந்து வாக்குச்சாவடிக்கு சென்று சரியான தத்துவத்தை முன்னெடுத்து வைத்து போராடி கொண்டிருக்கிற தலைமைகளுக்கு, அரசியல் ஆளுமைகளுக்கு நீங்கள் வாக்கு செலுத்துங்கள். அதுதான் ஒரு நல்ல அரசியலை இந்த நிலத்தில் விதைக்கும் என்பதை ஒவ்வொரு முதல் முறை வாக்கு செலுத்த செல்லுகிற இளைய பிள்ளைகளும் கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். தமிழர் கட்சி தமிழ் தமிழர் என்று பேசுது. இதே போல தான் ஒரு காலத்தில் திமுக பேசிச்சு, தமிழ் தமிழர்னு சொல்லி. அதை பேச்சை நம்பி பல பேர் ஹிந்தி படிக்கலை. இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்னு பேசுது, தமிழ் தமிழர் அப்படின்னு பேசுது. நீங்களும் ஹிந்தி மொழி படிக்கிறது இங்கே தவறுன்னு சொல்கிறீங்க. இந்திய நாட்டில் யார் வேணாலும் எந்த மொழியை வேணாலும் படிச்சுக்கலாம் இல்லையா? நீங்கள் மொழி பிரிவினவாதம் பண்ணி இந்த மக்களை எல்லாத்தையுமே முட்டாளாக்குறது போல தெரியுது. 800 மேற்பட்ட மொழிப்போர் ஈகிகள் தங்களுடைய உயிரை தீயிட்டு மாய்த்து கொண்டார்கள் இந்த மொழி செத்து விடுமோ என்பதற்காக. அந்த மொழி போராட்டத்தில் அதிகாரத்தை அடைந்து மொழியை அழித்ததை தவிர திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெருத்த வரலாறு ஒன்றும் இங்கு கிடையாது. இவர்கள் தமிழ் என்று பேசினார்கள், தமிழர் என்று பேசினார்கள், தமிழ் மட்டும்தான் படிக்க வேண்டும் என்று பிதற்றி கொண்டிருந்தார்கள், பேசினார்களே ஒழிய. ஆனால் இவர்கள் தமிழுக்கு செய்த தொண்டு என்ன என்று ஒரு வரலாற்று ஆவணத்தை இவர்களால் கொடுக்க முடியுமா? இதே திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் சென்னை சவுக்கார்பேட்டையில் இந்தி மொழியில் பரப்புரை செய்ததா இல்லையா? இந்தி மொழியில் சுவரொட்டி அடித்து ஒட்டியதா இல்லையா? இவர்கள் என்ன தமிழுக்கு செய்து விட்டார்கள் என்று இவர்கள் தமிழ் தமிழர் என்று பேசுகிறார்கள் என்று பேசுகிறீர்கள். இன்று சென்னை விமான நிலையத்தில் இந்தி மொழி இல்லையா? முதல் மொழி இந்தியாகத்தான் இருக்கிறது. தமிழ்நாட்டில் கூடிய அத்தனை புகைவண்டி நிலையங்களிலும் இந்தியில் தான் எழுதியிருக்கிறார்கள். என்ன செய்து விட்டார்கள் தமிழ் தமிழ் என்று பேசி? நாம் தமிழர் கட்சியினுடைய மொழிக் கொள்கை என்பது வேறு. நாம் தமிழர் கட்சி மிக தெளிவாக இருக்கிறது. அடிப்படை கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை தாய்மொழி தமிழிலேயே தான் படிக்க வேண்டும். அது மருத்துவமாக இருந்தாலும், பொறியியலாக இருந்தாலும், எந்த பாடமும் தாய்மொழி தமிழில் தான் படிக்கணும். தாய்மொழி தமிழில் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் அரசு வேலை. இது நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை முடிவு. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், தாய்மொழி தமிழில் படிச்சுக்க, ஆங்கிலம் கட்டாய பாடம், கட்டாயமாக ஆங்கிலம் படிக்க வேண்டும். இந்தி உட்பட பிரெஞ்சு, ஜெர்மன், டச்சு, எந்த மொழியும், உலகின் எந்த மொழியையும் உனக்கு தேவைப்பட்டால் நீ கற்றுக்கொள், அதுக்கான ஏற்பாடை அரசே செய்யும். இது நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை முடிவு. நாங்கள் வந்து நீங்கள் இந்தி படிக்கவே கூடாது என்பதை நாங்கள் சொல்லவே இல்லை. தேவை என்றால் அரசே அதை ஏற்பாடு செய்து கொடுக்கும். தேவை என்றால் அனைத்து மொழிகளையும் கற்பதற்கு அரசே வழிவகை செய்து கொடுக்கும். ஆனால் அடிப்படை கல்வி என்பது ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை தாய்மொழி தமிழில் மட்டும்தான். இது எங்களுடைய மொழிக் கொள்கை. எங்களை கொண்டு போய் திராவிட முன்னோட்ட கழகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. அவர்களும் தமிழ் தமிழர் என்று பேசினார்கள், இந்தி படிக்க விடாமல், அதனால தான் எங்களுக்கு இந்தி படிக்கல, வேலை கிடைக்கல என்று பேசுவதெல்லாம் அபத்தம். இந்தி படித்தவன், இந்தி பேச தெரிந்தவன் தமிழ்நாட்டில் தான் வந்து உட்கார்ந்துருக்கலாம். பல கோடி ஒளி வட இந்தியர்கள் இங்கே வந்து வேலை தேடி கொண்டிருக்கிறார், வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், இங்கே வந்து பஞ்சு மிட்டாய் விற்றுக்கிட்டு இருக்கிறான். இப்போ இந்தி தெரிஞ்சதுனால என்ன நடந்திருக்கு?
என்ன நடந்திருக்கு? இந்தி தெரிஞ்சால் அவனுடைய மாநிலத்தில் வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டியதானே? என்னுடைய நெய்வேலியில் என்னுடைய மின்சார துறையில் வந்து இங்கே வந்து ஏன் வேலைக்கு வர்றான்? என்னுடைய தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் ஏன் இந்திக்காரன் வேலைக்கு வர்றான்? என் தமிழ்நாட்டினுடைய அஞ்சலகத்தில் ஏன் இந்திக்காரன் வேலைக்கு வர்றான்? இந்தி தெரிஞ்சிருந்தால் வட இந்தியாவில் அவன் வேலை பார்க்க வேண்டியதானே? எதுக்கு இங்கே வர்றான்? அப்போ இது எப்படிப்பட்ட ஒரு மாயையை இந்த திராவிட கட்சிகள் கட்டமைத்து வைத்திருக்கிறார்கள் பாருங்கள். இது ஆண்மையோடு எதிர்க்க வேண்டிய திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்மையற்று இருப்பதால் தான் நாம் தமிழர் கட்சி இந்த அரசியலை முன்னின்று போராடி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய வேலை தமிழருக்கே என்ற முழக்கத்தை தொடர்ச்சியாக முன்வைத்து போராடுவது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எல்லா மாநிலங்களும் தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் அந்தந்த மாநில மக்களுக்கே 85% அரசு வேலை என்று சட்டம் இயற்றுகிறது. ஆனால் என் மாநிலம் அனைவரையும் இங்கே கொண்டு வந்து உள்ள திணிச்சுட்டு என் மக்களை தெருவில் விட்டுருது. இதை காக்க வேண்டிய நிலையில் நாங்கள் இருக்கோம். இதுக்கெல்லாம் விட்டது யார்? இந்த திமுக, இந்த அதிமுக. அப்போ அவர்கள் தமிழ் தமிழ் என்று பேசி இந்தி படிக்க விடாமல் பண்ணி விட்டார்கள் அப்படிலாம் பேசாதீங்க. அவங்க மொழிக்காக செய்தது ஒன்றுமே கிடையாது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. நண்பர்களே, நீங்கள் நினச்ச கேள்விகளாக கேட்டிருக்கிறேன்னா சமரசம் இல்லாமல் கேள்விகளை கேட்டிருக்கிறேன். பதில்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறதெல்லாம் கருத்துக்களை சொல்லுங்கள். இதே போல் நிறைய கேள்விகளை கேட்கணும், நாம் தமிழர் கட்சி சார்பாக நிறைய கேள்விகளை கேட்டு நாங்கள் பதில்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கனாக்கா டிஸ்கிரிப்ஷனில் கூடிய மெயில் ஐடிக்கு உங்களுடைய கேள்விகளை அனுப்பிவிடுங்க. நிச்சயம் கேட்போம். சரி, இந்த கேள்விகள்லாம் கேட்டீங்க, பதில்கள் அவங்களும் சொல்லிட்டாங்க, பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். தேர்தலில் போட்டி போடும்போது வேட்பாளர்கள் பயப்படுறதில்லை, மக்களுக்கு நல்லது செய்யணும் விருப்பப்படுறாங்க. ஆனால் ஓட்டு போடும்போது நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? ஓட்டு நீங்கள் யார் போடுறீங்கிறது யாருக்கும் தெரியாது. அதனால் என்ன செய்யுங்க, நல்லவங்களை பார்த்து போடுங்க. உங்களுக்கு நாம் தமிழர் கட்சி பிடிச்சிருக்குதுன்னு வைங்களேன், விவசாய சின்னம் போடுங்க. பிடிக்கலைங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்குதோ அந்த கட்சிக்காவது பயப்படாமல் போடுங்க. வீட்டிலே உட்காந்துக்கிட்டு நான் ஓட்டு போட மாட்டேன், நான் ஓட்டு போட்டதுனால அந்த நாடு மாறிடுமா அப்படின்னு சொல்லாதீங்க. அது நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு ஓட்டும் இந்த நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். 100 கோடி ரூபாய் செலவு செஞ்சு தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்துது. இந்த நாடு நல்லா இருக்கணுங்கிற நோக்கத்தோடு நாமளும் அதே நோக்கத்தோடு என்ன செய்வோம், ஓட்டு போடுவோம். நன்றி.